எஸ் பரிமலா அம்மா அவர்கள், அவர்களை பற்றி அனைவருக்குமே தெரிந்ததுதான். மிக மிக சிறப்பாக தொண்டாற்றக்கூடியவர்கள். அவர்கள் வந்து நல்ல ஒரு தவமையம் வந்து பிரிஸ்டீஜ் வில்லாவிலேயே அங்கே இருக்கிற மக்களுக்காக மிக சிறப்பாக தொண்டாற்றும் வகையில் அன்பர்களை இணைத்து தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். மற்றும் வந்து அவர்களுடைய மக்களினுடைய துன்பத்தை போக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த வர்மக்கலை, அப்புறம் அக்குபஞ்சர், இதிலெல்லாமும் ஈடுபாடோடு இணைந்து மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கிக் கொண்டிருப்பவர். அவர்களை நமது ஸ்கை வேதாத்ரி வெரிசன் ஜூம் இணைப்பின் சார்பாக சிந்தனை அளிக்குமாறு மிக மிக அன்போடும் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பில் நிறைகிறோம் அன்பர்களே, அன்பால் நிறைகிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இணைப்பில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி சிறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கற்றலைக்கல், நமது பெருமை என்ற தலைப்பிலே நாம் சற்றே சிந்திக்க இருக்கின்றோம். பெருமை என்பது ஒரு பொருளின் பொதிந்திருக்கக்கூடிய உண்மை தன்மையை, மேன்மையை அறிந்து உணர்ந்து கொள்வது. அதனுள்ளே பொதிந்திருக்கக்கூடிய உண்மையை உணர்வது. லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு பெருமை என்று புரிவது நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, உங்க வீடு அழகா இருக்கு, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, ஆஹா உங்களுடைய கார் பாருங்களேன் எவ்வளவு பெருசா, எவ்வளவு லக்ஸூரியஸா இருக்கு, இப்படி என்று பல விஷயங்களை மனிதர்கள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களை ஒப்பிட்டு பார்த்து அப்படி வெளிப்படுத்தக்கூடிய உடம்புக்கு நல்லது சார், உடம்புக்கு நல்லது ஒப்பிட்டு பார்த்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ பேச்சுகளையோ நாம் பெருமை என்று நினைத்துக் கொள்கிறோம். அதை பெருமிதமான உணர்ச்சியாக மாற்றிக்கொள்கிறோம். ஜாதி என்றும், மதம் என்றும், இனம் என்றும், மொழி என்றும், அரசியல் என்றும், வளங்கள் என்றும், ஆட்சி என்றும், அதிகாரம் என்றும் பல தன்மைகளில் மனிதன் தனக்குள்ளே இப்படியான விஷயங்களை எல்லாம் பொருத்தி பொருத்தி பார்த்து பெருமை பெருமிதம் என்ற உணர்வுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன விதத்திலேயும் இந்த பெருமிதம் என்ற உணர்ச்சி பெருமையாக மனிதன் கற்பித்துக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி அவனுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை தான் அளிக்குது. அப்ப இதை பற்றி தான் முன்னோர்கள் பேசியிருப்பாங்களா? ஐயன் திருவள்ளுவர் 10 திருக்குறளை பெருமை என்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. ஆசான் அவர்கள் நற்பண்புகளை பற்றி பேசும் பொழுது தற்பெருமை இன்மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப தற்பெருமை இன்மை தான் நற்பண்பு அப்படின்னும் பொழுது பெருமை இருப்பது நற்பண்பான்னா அங்கேயே நமக்கு தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப பெருமை அப்படின்றது என்னவாக இருக்க கூடும்? இப்படி பலரால் பிறரால்
பாராட்டப்பட்டவோ வியந்து பார்க்கக்கூடிய தன்மையோ ஒரு மனிதன் உள் வாங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் உடலிலே இரத்த ஓட்டம் அதிகரிக்குது, இருதய துடிப்பு, இருதயம் இயங்கக்கூடிய வேகம் இயல்பு நிலையிலிருந்து கூடுதலாகி அதிவேகமாக இயங்க ஆரம்பிக்குது, காந்த களம் தேவையில்லாமல் விரிவடைகிறது, செல்கள் விரிவடைகிறது, பெருமித உணர்வு இந்த மனிதனை விரிவடைய செய்து அவன் உடலிலே இயல்பாக இருக்கக்கூடிய ரசாயன மாற்றத்திலே மாறுதலை உட்படுத்தி உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தாத ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ரசாயன மாற்றம் தொடர்ந்து நடைபெறுமையானால் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமித உணர்வால் இரத்த ஓட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களால் இருதயம் என்ற ஒரு உறுப்பு முதலில் பலகீனப்பட தொடங்குகிறது. அப்ப இது உடல் நல மன நல சீர்கேடாக தான் மாறுது. இப்ப பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதாரண லௌகீக வாழ்க்கையில் இருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய நினைப்பிலே இருக்கக்கூடிய பெருமை ஒரு குண நல சீர்கேடு. இது உடல் நலத்தையும் மன வளத்தையும் கெடுக்கக்கூடிய ஆற்றலை சிதைக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை அழிக்கக்கூடிய உயிர் வளத்தை சிதைக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப எதை பத்தி சொல்லியிருப்பாங்க, எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? இப்ப இந்த சனம் இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு நீண்ட நெடிய சரித்திரத்தை நாம் அப்படியே இறைநிலை தவமாக பார்த்துட்டே வந்தோம். எல்லாம் உள்ள இறைநிலையே வெளியே ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அழிவில்லாத நிரந்தரமான மெய்ப்பொருளே தன்மாற்றத்தால் எண்ணிறைந்த தோற்றங்களாகவும் ஜீவன்களாகவும் மனிதனாகவும் வந்த மிகப்பெரிய சரித்திர உண்மை நம் முன்னே இறைநிலை தவமாக விரிந்தது. அந்த சரித்திரத்துல ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கலாம். நாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், மனித இனம், நமக்கு முன்னாடி என்ன இருந்தது? மனிதர்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன இருந்தது? இந்த நில உலகில் இப்படி ஒரு ஆராய்ச்சியை, ஒரு முன்னோக்கிய ஒரு சரித்திரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு பார்க்கும்போது, ஐந்தறிவு வரை எண்ணிறைந்த ஜீவ இனங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், கண்ணுக்கு தெரியாத கிருமி வகைகள் வரை எண்ணிறைந்த இந்த புவியிலே இருந்துச்சு. எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் தோன்றியதுல இருந்து ஒவ்வொரு ஜீவன்லையும் அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது நிறைய ஒரு தொடர்பான ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சுட்டே இருக்கு. ஒரு மீன், ஒரு உதாரணத்திற்கு நீரில் தோன்றிய உயிரினம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஒரு மீனை எடுத்துட்டு இருந்தா கூட ரொம்ப 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 சின்ன மீன், அது அதுக்கு மேல வளர்ச்சி கிடையாது. நீங்க சின்ன மீன்னா ஒரு மீனோட சின்ன குட்டி மீன் நினைச்சுக்க கூடாது. அந்த மீன் அதற்கு மேலே அந்த இனம் வளர்ச்சியே அடையாது. அந்த தன்மையில இருக்கக்கூடிய மீன்ல இருந்து மிகப்பெரிய திமிங்கலங்கள், சுறாக்கள் வரை அந்த ஸ்பீஷிஸ்ல அந்த தன்மையில இருக்கக்கூடிய பல வகையான தன்மாற்றங்கள் தொடர்போடு அதனுடைய தேவை, இடம், காலம், தட்பவெப்பம், தான் உயிரோடு உயிர்ப்பித்தலோடு தானும் தன்னுடைய சந்ததியும் இருப்பதற்காக தன்னைத்தானே தகவமைத்து தன்மாற்றம் அடைந்து தோன்றிய வகையில அப்படி ஒவ்வொரு ஸ்பீஷீஸையும் பார்த்துட்டே வரும். நாம நம்மளுடைய முன்னோடியா சொல்ற அந்த குரங்கு இனத்துல பார்த்தோம்னா கூட ஒரு குட்டி குரங்கு இனத்துல இருந்து சிங்கமுக குரங்கு, நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய குரங்கு, கருப்பு முகம் கொண்ட குரங்கு, எண்ணிறைந்த குரங்கு வகைகள் ஸ்பீஷீஸ்ல அதுல இருந்துட்டே இருக்கு. உராங்குட்டான் சொல்றோம், ஏப் சொல்றோம், ஜிம்பான்சி சொல்றோம், அப்படி பல வகை அதுல இருக்கு. இந்த வகை வரையும்
ஒரு நீதித்த தொடர்ல திடீர்னு மனிதர்கள் பாக்குறோம், ஒரு இனம் உருவாகுது. இதற்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய இனத்தோட இதனுடைய தொடர்பு நிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆய்வியலாளர்களுடைய உண்மை மனிதகுல வரலாறு அப்படின்ற ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் ரொம்ப எளிமையா ஒரு தமிழ் புத்தகத்துல பெருமாள் அப்படின்றவர் எழுதியிருக்கக்கூடிய மனிதகுல வரலாற்ற ரொம்ப எளிமையான ஒரு தமிழ் உரை நடையில எல்லாருமே படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா கூட எல்லாருடைய இந்த டார்வின் கொள்கையை நோக்கி மனிதன் வந்து மோர் ஐடென்டிக்கல் வித் மங்கீஸ் அப்படின்ற அந்த கொள்கைக்கு கிட்டத்தான் போய் நிற்கிறோம். அருட்தந்தை மனித இனம் தோன்றிய இந்த உயிரின தன்மாற்றத்திலே நாம் தோன்றிய விதத்தை சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்வாங்க, சடுதி மாற்றத்தால் மனிதன் தோன்றினான். சடுதி மாற்றம் இரண்டு வெவ்வேறு இனங்கள் மிருக இனங்கள் இணைந்து உருவானவன் மனிதன். அந்த சடுதி மாற்றம் மூன்று விதமான இயற்கை விதிகளை மீறி நடந்த ஒரு செயல். இயற்கை தனக்குத்தானே ஒரு நியதியையும் ஒரு இயக்க ஒழுங்கையும் ஒரு விதிகளையும் வகுத்து கொண்டு அதற்குள்ளே இயங்கிக் கொண்டு தன்னுடைய செயல்களை மிக திருத்தமாக துல்லியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இந்த விதி மீறலும் இயற்கையின் தன்மைக்குள்ள அந்த அலைன்மெண்ட்குள்ள வரக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதற்காக நடந்திருக்கும், இரண்டு வெவ்வேறு இனங்கள் இணைந்தால் இணைந்து ஒரு கரு உருவாகாது. முதல்ல அந்த லா அந்த விதி மீறப்பட்டது, இணைந்து ஒரு கரு உருவாகி ஒரு ஜீவன் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய ஜீவன் கரு உருத்தர முடியாது, அது தன்னுடைய புரோஜனியை தன்னுடைய சந்ததியை உருவாக்க முடியாதே. திஸ் இஸ் ஆல்சோ அ நேச்சுரல் லா. நம்ம ஆய்வுக்கூடத்திலே நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லா இடத்திலேயும் இந்த கரு நீக்க மர நிறைந்திருக்கிறது என்ற உண்மையை அறிவியலாளர்கள் கூட ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்து ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த கரு ஆன மெய்ப்பொருள் எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்திருக்கிறது, அது முடியில கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முடியில் இருக்கக்கூடிய கருவை எடுத்து டாலி என்ற ஆட்டுக்குட்டியை உருவாக்குனாங்க. இந்த டாலியால இன்னொரு ஆட்டுக்குட்டியை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. அதே போல இன்னொன்னு செயற்கையாக இவங்க ஆய்வுக்கூடத்துலதான் உற்பத்தி செய்ய முடியுமே தவிர அது இன்னொரு குட்டியை போடுமானா போடாது. இப்படிதான் இயற்கை விதி. இது மனிதன் அறிந்த அறிவுக்குள்ளே எல்லைக்குள்ளே நடந்த செயலின் இயற்கை விதிக்குள்ளே அடங்கி போறது. ஆனா அந்த இயற்கையே நினைத்தால் தன்னுடைய விதியை தன்னுடைய கோட்டை அழிச்சிட்டு திருத்திட்டு வேற கோடு போட முடியும். அப்படி நடந்த இந்த இதுதான் இரண்டு வெவ்வேறு இனங்கள் ஒன்று கூடி மனிதன் உருவாகின அந்த இயற்கையின் விதி மீறலில் சடுதி மாற்றத்தால் உருவான ஒரு இனம் நாம். ஏன் நடந்திருக்கணும் இது? எதற்காக இயற்கை தன்னுடைய விதிகளை மீறி இருக்கிறோம்? ஏன் மனிதன் என்று ஒரு இனம் இந்த புவியிலே தோன்றியிருக்க? இதற்காக நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை மனசுல கொண்டாலே நம்மளுடைய பெருமை எது? இயற்கை ஏதோ ஒரு அரிய பெரிய காரணத்தோடு அன்பும் கருணையோடு ஒரு மிகப்பெரிய முன் ஏற்பாட்டோடு மனித இனத்தை தன்னுடைய இயக்கத்தில் தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறி தானே இதை உருவாக்கி இருக்கு, நாம வந்திருக்கோம் அப்படின்றதே நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையோட பொருத்தி பார்க்கும்போது இயற்கை நமக்காக மனித இனத்திற்காக செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை உணர்ந்து அந்த பெருமையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இதுல நம்மளுடைய செயல் எதுவும் இல்லை. அகெயின் அதை புரிஞ்சுக்கணும்,
அதுல தெளிவா நீக்கணும். நம்முடைய செயல் ஒன்றும் இல்லை, இயற்கை எதற்காக இந்த விதி மீறல் செய்து மனித இனத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப அதற்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு துல்லியமான அறிவு இருக்கு. அந்த அறிவின் ஏற்பாட்டின்படி இது நடந்திருக்கு, இப்படித்தான் மனித இனம் உருவாகி இருக்கு அப்படின்ற ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நம் மனதிலே கொண்டு இப்பொழுது நாம் அப்படியே இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓர் அறிவு வரை நம்மளுடைய அறிவை அகநோக்கி மனிதன் தன்னுடைய ஆராய்ச்சியால் தன்னுடைய சிந்தனையால் அறிவால் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது ஓர் அறிவு வரை வந்து நின்று அதற்கு முன்னாடி எதுவும் உயிரினங்கள் இல்லை, இந்த பூமி தோன்றிய கதை, நட்சத்திரங்கள் உருவான கதை, பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு அப்படின்ற அத்தனை பேருண்மைகளையும் புரிந்து விரிந்து விரிந்து மனிதர்கள் செல்லும் பொழுது இந்த எல்லையற்ற தூய பரவெளியில் இதையும் கடந்து நாம் செல்லக்கூடிய நிலையிலே ஒன்றுமற்றதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காண்கிறோம். இந்த ஒன்றுமற்றதாக இருக்கக்கூடிய நிலை, அது ஒரு நிலை. அதனால்தான் அருட்தந்தை எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி உருவகப்படுத்தும் போது இல்லை, அது நிலையான நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக தான் அதை இறை நிலை என்றார்கள். அந்த எல்லையற்ற நிலையான அழிவில்லாத நிரந்தரமான பூரணமான உடலும் குடலும் அற்ற எந்த தேவையும் அற்ற எல்லாவற்றுக்கும் ஆதியான தனக்கு எந்த ஒரு முழுமையும் எந்த ஒரு முதலும் இல்லாத அனாதியுமான அந்த பூரண பொருள் தனகத்தே வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கையும் கொண்டு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்ற பேர் அன்பை கொண்டு நொறுங்கி இறைத்துகளாகி அதே அன்பு என்ற தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் தற்சுழற்சி வேகம் பெற்று அந்த தற்சுழற்சியால் காந்தம் என்ற ஒரு தன்மை உருவாகி எல்லாவற்றையும் எப்பொழுதும் தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் சுழற்சியால் எல்லாவற்றையும் ஓரளவிலே விலக்கி வைக்கக்கூடிய தன்மையும் பெற்று இதுதான் எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படையான மூலக்கூறுகளாக மாறி இத்தனை தோற்றங்களாகவும் நானாகவும் வந்திருக்கின்றேன் என்ற ஒரு பேருண்மை மனித இனத்தை தவிர வேறு எந்த ஒரு ஜீவனாலேயும் உணர்ந்து கொள்ள முடியாத உண்மை. எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள் இருக்குல்ல, எத்தனையோ தாவர வகைகள் பூச்சினங்கள் இருக்குல்ல, எல்லாமே அது இறைநிலையின் தன்மாற்றமாக இருந்தாலும் இதுல எதற்குமே கிடைக்காத வாய்ப்பு, எதற்குமே கிடைக்காத வாய்ப்பு மனித இனத்திற்கு அந்த பேராற்றலால் வழங்கப்பட்டிருக்கு. நான் யார் என்ற தன்னிலை உணரக்கூடிய தன்மை, என்னுடைய மூலம் எது, நான் செல்ல வேண்டிய இடம் எது, போகும் வழியிலே நான் ஆற்ற வேண்டிய செயல்கள் என்ன, என் கடமைகள் என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மையை எந்த ஜீவனுக்கும் கொடுக்கலையே, எனக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே மட்டும் நமக்குள்ளே மட்டும் கொடுத்திருக்கிறதே. இவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பெருமை. இந்த பெருமை, இந்த உண்மை நாம் அறிந்து கொள்ள விட வேண்டிய உண்மை, நாம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை எல்லாருக்கும் கிடைச்சிருதா, எல்லாருக்கும் கிடைச்சிருதா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது.
அப்படியே பிறந்தாலும் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுதல் என்பது மிகவும் அரிது, மிகவும் அரிது. உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொண்ட வழியே நிற்றல் அதனை விட அரிது. நின்று அதன்படி வாழ்தல் என்பது ரொம்ப 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 கஷ்டம். இப்ப இந்த அல்டிமேட்டான ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த வாய்ப்பு நமக்கு பல வகை காரணங்களால கிடைச்சிருக்கு. நல்ல தாய் தந்தை, அதனால அவர்கள் செய்த கர்ம வினை பயன்கள் அவற்றையெல்லாம் நாம் அனுபவிச்சு நல்ல ஆசிரியத்திற்கு பெருமக்கள் மூலம் கல்வி பெற்று இந்த சமுதாயத்தின் மூலமாக எல்லா வளங்களையும் துய்த்து அதே சமுதாயத்தின் மூலமாக ஒவ்வொரு நல் வாய்ப்புகளையும் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டே நல்ல உறவுகள், நட்புகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், நம்மை சுற்றி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை கொடுக்கக்கூடிய அத்தனை வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாம் வாழ்வின் வளங்களாக மாற்றி அமைத்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய உலக சமுதாயம், நற்கல்வி, நல் வாழ்க்கை துணை, அதன் மூலம் ஏற்படக்கூடிய உறவுகள், நம்மளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அது இன்பம்தான் அது துன்பம்தான் என்று உணர்ந்து அனுபவிக்க நமக்கு கூட இருக்கக்கூடிய நட்புகளும் உறவுகளும், நம்மை முழுமைப்படுத்த நாம் ஒவ்வொரு படி நிலையையும் முழுமையடைந்து முழுமையடைந்து கடந்து வருவதற்காக கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகள், இதையெல்லாம் கடந்து இதுதான் உண்மை, இதுதான் ஒவ்வொரு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்திலிருந்தும் ஒவ்வொரு பொருட்களிடத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவிக்கக்கூடிய துய்க்கக்கூடிய தரக்கூடிய நன்மை என்ற ஒரு உண்மையை எனக்கு உணர வைத்த, நமக்கு உணர வைத்த, இந்த உலக சமுதாயத்திற்கு உணர வைக்க எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய ஆசான் நமக்கு கிடைப்பதற்கு எத்தனை பெரிய பாக்கியம் நாம் செய்திருக்க வேண்டும். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு படிப்பு இருக்கு, எந்த படிப்பு இந்த பேர் உண்மையை போய் பிரிச்சு காமிச்சு இதுதான் உண்மை, இந்த உண்மையே இந்த அழிவில்லாத இந்த நிரந்தரமான இந்த மெய்ப்பொருளே எல்லாமுமாக வந்து நீயுமாக இருக்கிறாய், இதனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நீ தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொருட்களோடும் நபர்களோடும் இந்த உண்மை புணர்ந்த புரிந்த உணர்வோடு தொடர்பு கொள், அதனுள்ளே இணக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கும், அதனுடைய பெருமையை ஏற்று மதித்து நட. இந்த கல்வி வேறெங்கும் கிடைக்கவில்லை, இந்த புரிதலை யாரும் ஏற்படுத்தவில்லையே, இதை உணரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குருவே நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பெருமை. சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவ திருந்தகை சொல்றாங்க. ஆசான் இறைவனின் திருவிளையாடல், இந்த இறைநிலையின் தன் மாற்றத்தில் சிறப்பானது தாழ்வானது என்ற ஏற்றத்தாழ்வே எங்கேயும் எதிலேயும் இல்லை, எங்கேயும் எதிலேயும் இல்லை. நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்பதற்கு எங்கேயும் இல்லை. ஏன்னா எல்லாமே எல்லாமே அந்த மெய்ப்பொருளின் தன் மாற்றத்தால் செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன்ல வந்த பேருண்மை புரிந்த நிலையில் இங்க உயர்வென்றும் தாழ்வென்றும் எதுவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு, காரியம் இருக்கு. அந்த உண்மையை புரிந்து
அதன் வழியிலே நான் எனது தன்மையாகிய மனிதர்கள் மனிதர்களின் தன்மையாகிய அமைதி என்ற தன்மையில் இந்த துன்பத்தை கடந்து அமைதி என்ற ஒரு நிலையில் தன்னுடைய செயல்களை திருத்தி அமைத்துக் கொண்டு இந்த அமைதி நிலையிலே இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையால் மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய துன்பங்கள், போட்டி பகை பொறாமை வஞ்சம், அதனால் ஏற்படக்கூடிய மனித குல சீரழிவு, அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை வளங்களின் சீரழிவு, அதனால் ஏற்படக்கூடிய இந்த புவிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஏற்படக்கூடிய சீரழிவு. ஸோ இந்த உண்மையை புரிந்து கொண்டு தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கெல்லாம் அதே உண்மையை உணர்ந்த தன்மையிலே, பெருமையை உணர்ந்த தன்மையிலே நம்முடைய செயல்களை திருப்தி அமைத்து கொண்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இன்றைய நான் என்பதுதான் நாளைய நான் நிர்ணயிக்கக்கூடியது. இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்பது நேற்று என்னுடைய நானால் நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப இன்றைய நானை நான் உணர்ந்து அதன் தன்மையை உணர்ந்து அதன் உண்மையை உணர்ந்து இன்றைய நானை நான் செயல்பட்டேன் என்றால் நாளைய நான் இன்னும் சிறப்பானதாக, இன்னும் மேன்மையானதாக, இன்னும் மகிழ்ச்சியானதாக, இன்னும் நிறைவானதாக இருக்கும். அப்ப நாம நினைச்சிருக்கக்கூடிய மேலானது எல்லாம் மேலல்ல, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்கிறார் வள்ளுவர். அப்ப தவறான இந்த கற்பிதங்களை, இந்த பொய்யான நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கற்பிதங்களை, அப்படி பெருமித உணர்வுகளை அப்படி தொடச்சி எரிஞ்சிட்டு உண்மையை உணர்த்திய ஆசான் காட்டிய அந்த உண்மையான பெருமை என்பது தற்பெருமை அற்றது. பெருமை என்பது பணிந்து இருப்பது, பெருமை என்பது கனிவாக இருப்பது, பெருமை என்பது நற்பண்புகள் பொருந்தியது, பெருமை என்பது அன்போடு இருப்பது, பெருமை என்பது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது, என்னுடைய பெருமை என்பது எல்லாவற்றிலும் இறைத்தன்மையை காண்பது, நமது பெருமை என்பது எல்லாவற்றின் உண்மையை உணர்ந்து 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 மதித்து ஒத்து உதவி வாழ்வது. எவ்வளவு அழகாக பஞ்சபூத நவகிரகத்தில சுவாமிஜி ஒவ்வொரு பௌதீக தோற்றங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதற்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் சொல்லி இந்த நிலம் என்பது சூரியனை சுற்றி வரும் பாதையில் 16,00,000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. மணிக்கு நாம் அது மேலதான் நிற்கிறோம். அந்த வேகத்தை ஒரு கணமாவது நாம் உணர்ந்து இருப்போமா? அப்படி ஆடாம அசையாம நம்மளை தூக்கிக்கிட்டு அது தன்னைத்தானே 1,000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. மண் உலோகங்கள் ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த நில உலகின் பெருமையை மனவிரிவு கொண்டு மனம் விரிந்தால்தான் இந்த பெருமை, இந்த நிலத்திற்கு உள்ள இத்தனை தன்மை எதனால் வந்தது? விரிவு கொண்ட நிலையில் அந்த எல்லையற்ற மெய் பொருளே தன்மாற்ற வந்த கதையை புரிந்து பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். இப்படி ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் இருக்கக்கூடிய பெருமையை மன விரிவு கொண்டு புரிந்து கொண்டு மதித்து போற்றி வாழ்தல்தான் நமது பெருமையை உணர்ந்து வாழக்கூடிய வழி. நமது பெருமை உணர்ந்து வாழக்கூடிய வழியிலே
பார்க்கக்கூடிய எல்லா தோற்றங்களையும், தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா நபர்களையும், அல்லதை பார்க்கக்கூடிய தன்மையை நாம் விட்டுவிட்டு அச்சம் மறைக்கும் பெருமை, சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அப்ப நான் எல்லாம் நிறைந்த இந்த தகமை பொருந்திய ஒரு மனிதம், நிறைந்த ஒரு மனிதர் என்ற உணர்விலே எல்லாவற்றிலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை பார்ப்பதை விட்டு அதில் உள்ள நிறைகளை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்வது நமது பெருமை. சுவாமி அழகா அல்லதை களைந்து விட்டால் உள்ளது அங்கேயே தான் இருக்கும், அது வேற எங்க இல்லை. அல்லதை நீக்கி உள்ளதை உணர், எல்லாவற்றிலும் நல்லதை காணக்கூடிய ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொண்டு அந்த தன்மையிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வழி வகையிலே ஆசான் கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் விடாமல் நாள்தோறும் கடைபிடித்தால்தான் இந்த உண்மைகள் வார்த்தைகளாக தரப்பெற்றது, நம்மளுடைய தன்மைகளாக, நம்மளுடைய பண்புகளாக, நம்முடைய இயல்பாக, நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லிலும், எண்ணம் சொல் செயலிலும் அது செயல்படக்கூடிய தன்மையாக மாறும். எது பெருமை தெரிந்திடம் இன்றி இருத்தல் நம்முடைய தன்மை. இந்த எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லாவற்றையும் ஏற்று அதன் வழியிலே செல்லக்கூடியது. எந்த ஒரு உயிருக்கும் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் துன்பம் ஏற்படுத்தாமல், எங்கே எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் நம்மளுடைய செயல்களை திருத்தி அமைத்துக் கொண்டு அதனுடைய துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நமது பெருமை, நமது தன்மை, அதுதான் உண்மை. இந்த வகையிலே இந்த தன்மையிலே நாம் நிலைப்பதற்கும் புரிந்து கொண்டதை நிலைத்து செயல்படுத்துவதற்கும் ஆசானுடைய பயிற்சிகள் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக உதவி புரிந்து கொண்டே இருக்கும். இவற்றில் நிலைத்து நிற்பதற்கும் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கும் ஆசானுடைய பேர் அன்பும் கருணையும் எப்பொழுதும் நம் அனைவரிடத்திலேயும் இருந்து கொண்டு நம்முள் இருந்து அவர் நம்மை இயக்கி நாம் உணர்ந்த வழியில் நாம் நடப்பதற்கு அவர் தாள் பணிந்து அவர் கரம் பற்றி நாம் அனைவரும் இணைந்து செல்வோம் என்று கூறி நமது பெருமையை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பர்களே, பெருமை வழி நாம் நிற்போம். வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் நிறைவாக பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பினை அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இத்தனை நேரம் இந்த சிந்தனையில் இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பங்களும் வாழ்க்கையின் அனைத்து வளங்களையும் நிறைவாக பெற்று வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவோடு வாழ வேண்டும் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.